ஹே அண்ட் வெல்கம் பேக் பைக் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பஜாஜில் வந்து சடனாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, வந்து பஜாஜ் பல்சர் 220F வந்து சடனாக மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ண போறாங்க. இதை லாஸ்ட் பேட்சமா ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறது வீடியோ ஷார்ட்டை பார்ப்போம். பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து பஜாஜிலே வந்து 2007 இந்த பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஆனதுலேருந்து சரி செம ரீச்சராக ஒரு செம ஃபார்மாக போயிட்டு இருந்துச்சு. ஆக்சஸ் மத்தியில் ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த செக்மெண்ட்டில் வேணும், நம்மளுக்கு 200cc 220cc செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா இந்த பைக் வந்து மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு செம்ம ஃபார்மாக போயிட்டு இருந்துச்சு, ஒரு செம்ம ஃபேன் பேஸ் இருக்குங்க. 220F பார்த்துட்டோம் அப்படின்னா யாரை பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த சரௌண்டிங் சரி எதில் பார்த்தோம் அப்படின்னா 220F வந்து மோஸ்ட்டாக ஜாதகத்தை யாருக்கும் இருக்கிறது. நம்ம வந்து டிசைனிங் சரி, பைக்கர் லுக் பேஸும் சரி, ஃப்ரெண்ட் யூனிக்னஸ் சரி, ஹெட்லைட்ஸும் பார்த்துட்டு வந்து அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ ஃபார்மாக போயிட்டு இருந்துச்சு பைக். பட் ஆனால் சடனாக வந்து பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஸ்கூட்டர் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். 2007 லான்ச் ஆச்சு. இது வரைக்கும் சரி ஒரு ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணதுலேருந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இப்போ சடனாக வந்து பிஎஸ்எஸில் அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுக்கு பிஎஸ் ஃபோரியர் சரி ஒரு நிறைய அப்டேட்ஸோட செம ஃபார்மாக வந்துருச்சு அந்த பைக்கு. பட் ஆனால் ரீசெண்டாக N250 அண்ட் F250 அப்படின்னு சொல்லி பஜாஜில் அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டு பைக் லான்ச் பண்ணுறதா. அது ஒரு அளவான பட்ஜெட்டில் தான் 140-130 அந்த ரேஞ்சில் வந்து ரெண்டு பைக் வந்து லான்ச் ஆகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த பைக் மோஸ்ட்டாக சேல்ஸ் ஸ்லோ ஆயிரும் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்து இந்த பைக் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் இதை லாஸ்ட் பேட்சாக இருக்கும் ஐ திங்க். பொங்கலுக்கு அப்புறம் இந்த பைக் சுத்தமாக வராது. பொங்கல் வரைக்கும் லாஸ்ட் பேட்ச், அது வரைக்கும் இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்கள் யாராச்சும் எடுக்கிற மாதிரி தான் சடனாக எடுத்துக்கலாம். அது வரைக்கும் தான் 220F வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 250 தான் மோஸ்ட்டாக வந்துருக்கோம். எல்லோரும் சேஞ்ச் ஆகிறது தானே காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி 250 சரி உனி அதே எவ்வளோ வருஷம் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் அதோட ரன்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்டேட்ஸு பஜாஜ்லேயும் சரி எதுலேயும் சரி அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து 220 அளவுக்கு 250F இருக்குமா அப்படின்னு சொல்லிப்பட்டு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த பைக் வந்து ஸ்டாப் ஆகிற மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹெல்மெட் போடாமல் யாரும் போகாதீங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள்.